நமஸ்தே பெரியவா சரணம் மகிமைகள் நிறைஞ்ச இந்த சிவநாமாவை எப்படி நம்ம ஒரு பொக்ஷிஷமாக காப்பந்து பண்ணி வைக்கணுங்கிறத பற்றி சொல்ல ஆரம்பித்தேன் பெரியவா சிவநாம மகிமையினோட கண்டினியூவேஷனாக இதை சொல்லின்னு வரா ஒரு கேள்வியாக கேட்குறா நம்மக்கிட்ட ஒரு வில வசந்த ரத்தனம் ஒன்று இருக்குதுன்னு வச்சுப்போம் அதை நம்ம வீட்டில் எங்கே கொண்டு வைப்போம் வாச பக்கத்தில் இருக்கிற ரூமில் வைப்போமா தோட்டத்தை ஒட்டி இருக்கிற ரூமில் வைப்போமா இல்லை வீட்டுக்குள்ளே நடுவில் மத்தியில் எங்கேயாவது ஜாக்கிரதையாக ஒரு ரூமில் எடுத்துன்னு போய் அந்த ரூமுக்குள்ள ஒரு இரும்பு குட்டியில் போட்டு பூட்டு போட்டு வச்சுப்போமா அப்படின்னு ஒரு கேள்வியாக கேட்குறேன் இப்படித்தானே பண்ணணும்னு நமக்கு தெரியும் ஒரு பெரிய ரத்தனம் விலை உயர்ந்ததான பொக்கிஷமாக இருக்குதுன்னு சொன்னாக்கா அது இப்படி ஜாக்கிரதையாக காப்பந்து பண்ணணும்னு வச்சுப்போமோ இல்லையோ அதே மாதிரி தான் இத்தனை உத்கிருஷ்டம் பொருந்தின நாமாவாக இருக்கிற நாமாவை வேதம் வந்து ஜீவரத்னமாக அதை வேல்யூ பண்ணி அப்படியே ஜாக்கிரதையாக கொண்டு போய் ஒரு இடத்துல மத்தியில் கொண்டு பொக்கிஷமாக ஒழித்து வச்சுன்ட்ருக்கு அப்படின்ட்டு அதை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார் இப்போ வேதங்கள்னு எடுத்தோடனே நமக்கு சாதாரணமாக என்ன தெரியுறது நான்கு வேதங்கள்னு வச்சுட்டு இருக்கோம் ருக் சாம அதர்வம் அப்படின்னு கணக்கு பண்ணுறோம் இப்படி நான்குன்னு எடுத்தாக்கா கரெக்டாக மத்தியில்னு ஸ்பிளிட் எடுத்தோன்னா ரெண்டு இப்போ ரெண்டாவதாக என்ன இருக்குன்னாக்கா யஜுர்வேதம் அப்படின்னு ஒரு அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் கொடுக்குறா தெரியவா வேதங்களை த்ரை அப்படின்னு உண்டு அதர்வ வேதத்தை தவிர்த்து பாக்கி மூணை மட்டும்னு வச்சுட்டு த்ரையின்னு சொல்லி வேதங்களை கூப்பிடுறது உண்டு அப்படி எடுத்துனோன்னா ருக் யஜுர் சாமம் அப்படின்னு இந்த மூணு மட்டும் வரும் அதில் மத்திய பாகம்னு பார்த்தாக்கா யஜுர்வேதம் தான் அது ஏன் சார் நீங்கள் அதர்வ வேதத்தை எக்ஸ்க்ளூட் பண்ணுறேன் அதையும் சேர்த்து கரெக்டாக ஸ்பிளிட் பண்ணுங்கன்னு சொன்னாக்கா இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் கொடுக்குறா தெரியவா இந்த யஜுர்வேதத்துக்குள்ளேயே சுக்ல யஜுர் கிருஷ்ண யஜுர்னு ரெண்டு இருக்குது அப்படி சேர்த்து பார்த்தோம்னா ருக்கு சுக்ல யஜுர் கிருஷ்ண யஜுர் சாமம் அதர்வம்னு அஞ்சு வேதங்களாக கணக்கு வருது இந்த அஞ்சில் மத்திய பாகமாக இருக்கக்கூடியது கிருஷ்ண யஜுர்வேதம் அந்த கிருஷ்ண யஜுர்வேதத்திற்கு உள்ளே மத்திய பாகமாக நான்காவது காண்டம்னு ஒன்று இருக்குது அதுக்குள்ளே மத்திய பாகமாக எல்லா பெரிவாக சொல்கிற மாடல் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே மத்திய பாகத்துக்குள்ளே போய் அந்த ரூமுக்குள்ளே போய் மத்திய பாகத்தில்னு சொன்னாலே அதே மாதிரி இங்கே நான்காவது காண்டத்துக்குள்ளே மத்தியமாக இருக்கிறது அஞ்சாவது பிரச்சனை அந்த பிரச்சனத்துக்குள்ளே மத்தியத்தில் ருத்ரசூக்தம்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அதனுடைய மிடில் கரெக்டாக எடுத்துகிட்டு போய் இந்த துவயக்ஷரம்னு சொல்கிறோமே இந்த சிவநாமா இது இந்த ருத்ரசுக்தத்துக்கு மத்தியில் பஞ்சாட்சரமாக உள்ளே இருந்துருக்கு அந்த பஞ்சாட்சரம்னு எடுத்தாக்கா அஞ்சு எழுத்தோ இல்லையோ அதனுடைய மத்தியாக இருக்கிறது இந்த ரெண்டு அக்ஷரம் தான் சிவ அப்படிங்கிற அக்ஷரம் உள்ளுக்குள்ளே உட்காண்டிருக்கு அப்போ இதை வச்சு பார்க்கும்பொழுது என்ன தெரியறது வேதத்திற்கே உயிரை கொடுக்கக்கூடியதாக வேதத்தின் ஜீவனாக ஜீவரத்தனமாக அந்த மத்தியில் ஹிருதயம் மாதிரி எங்கள் நடுவில் உட்காந்து அங்கேருந்து வேதம் முழுக்க உயிரை கொடுத்துன்னு இருக்கிறதாக இந்த சிவநாமா இருக்குன்ட்டு என்னுடைய விசேஷத்தை சொல்கிறார் இது சொல்லும் பொழுது கூடவே இன்னொரு பதிகத்திலேருந்து பெரியவா ஒரு கனெக்ஷன் ரொம்ப அழகாக பெரியவா அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி காமிக்கிறான் இப்போ இதை உடம்பை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் மெய்ங்கிற ஒரு வார்த்தையினால் சொல்கிறோம் இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் இருக்கே இந்த ஹ்தயத்தில் உயிர்னு ஒன்று ஓட்ட ஒன்று இந்த உடம்பெல்லாம் ஓட்டின்னு இருக்கே அதுக்கு என்ன பேர் மெய்ப்பொருள் அப்படின்னு பேர் கொடுக்குறோம் தமிழில் ஏன்னா சம்ஸ்கிருதம் மூலத்தில் சத்வஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை அப்படியே தமிழ் படுத்தி மெய்ப்பொருள்னு திருவள்ளுவர் சொல்கிறார் இப்போ மெய்ப்பொருள் தான் இங்கே உயிராக இருக்குது இப்போ இதை வச்சுட்டு பார்த்தோன்னா வேதம்ங்கிறது முழுக்க ஒரு உடம்பாக வச்சு பார்த்தாக்கா அந்த உடம்புக்கு உயிராக என்ன இருந்துட்டுருக்குன்னா இந்த சிவநாமம் தான் இருந்துன்ருக்கு அப்படின்னு நமக்கு புரியும் இதே தான் இங்கே ஒரு பதிகத்தில் சொல்லியிருக்கார் அப்படின்ட்டு பிரிவாக அதை கோட் பண்ணுறேன் வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே அப்படின்ட்டு இப்போ வேத நான்கினும் மெய்ப்பொருளாவது இந்த நான்கு வேதங்களையும் சேர்த்து மொத்தமாக ஒரு பாடியாக ஒரு உடம்பாக வச்சு பார்த்தாக்கா அதன் மெய்ப்பொருளாக மெய்ப்பொருள்னா இந்த இடத்துல என்ன உயிர் மெய்யினுடைய பொருளாக சத்வஸ்துவாக இருக்கக்கூடிய உயிராக என்ன இருக்குன்னா நாதன் நாமம் நமச்சிவாயவே அப்படி உள்ளே இருந்துட்டு இதுதான் வேதம் முழுக்க இத்தனை ஒரு பவரை கொடுத்துட்டுருக்கிற பொக்கிஷமாக ஜீவ நாடியாக இதுதான் இருந்துட்டுருக்குன்னு இந்த பரமேஸ்வர நாம சிவங்கிற ஒரு நாமனுடைய விசேஷத்தை சொல்லின்னு வர இன்னொரு பாயிண்ட் கொடுக்குறா அதாவது இந்த நாமா வந்து எல்லாருக்குமாக ஏற்பட்ட நாமா இதில் எனக்கு தான் இதுக்கு அதிகாரம் இருக்குது நான் தான் சொல்லலாம் நீ சொல்லப்படாது இப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் இதில் கிடையாது சிவநாமா எல்லாருக்குமாக ஏற்பட்ட நாமா அனைவருக்குமான நாமம் அப்படின்றத சொல்லின்னு வரா அதில் யாரை கோட் பண்ணுறான்னா ஔவையார் எடுத்து சொல்கிறான் ஔவையார் எல்லா ஜனங்களுக்குமான நல் வழின்னு சொல்லி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கா நிறைய நல்ல உபதேசங்கள்லாம் அதில் சொல்லியிருக்கா அதில் இந்த பாட்டி சொல்லின்னு வார்த்தை ஒரு விஷயம் சொல்கிறா ரொம்ப தெளிவாக சிவாய நமவென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்கு இந்த அவாயங்கிறது அபாயம்னு நம்ம சொல்கிறோம் அதாவது எந்த ஒரு கஷ்டமும் ஒரு பயமும் அவளுக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லி சிவாய நமவென்று சிந்தித்திருப்போர்க்கு ஒரு நாளும் இல்லை அப்படின்னு அவ்வை பாட்டி சொல்லியிருக்கா அப்போது எல்லாருக்குமானதாகவே இந்த புஸ்தகம் இருக்குது நல்வழிங்கிற புஸ்தகம் இப்போ எல்லாரும் இதை சொல்லலாம் சொல்லணும் அப்படின்னு அவை பாட்டி நமக்கெல்லாம் அன்பாக இந்த ஒரு ஆர்டரை கொடுக்குறா அப்படின்னு இதை பற்றி சொல்லின்னு வரான் அது கூடவே சொல்கிறா பிரிவா வேதத்தில் இத்தனை நேரம் சொல்லிகிட்டு இருந்தேன் மெய்ப்பொருளாக இருந்து வேதத்துக்கெல்லாம் உம்சரை கொடுக்குறா அந்த பரமேஸ்வரன்னு இந்த வேதத்தில் ருத்ரத்திலேயே இவரை பற்றி சொல்லும் பொழுது இவரே தான் எல்லாமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி இவரே நாயாக இருக்கார் நாய்களின் தலைவனாக இருக்காருங்கிற உட்பட எல்லாத்தையும் இவர்தான் சொல்லியிருக்கு அதனால் இந்த பரமேஸ்வரனுடைய நாமா இந்த சிவங்கிற நாமா எந்த ஒரு வேறுபாடு இல்லாமல் அக்ராஸ் ஆல் கேட்டகரி எல்லாராலும் ஜபிக்கக்கூடிய ஒரு மகா மந்திரமாகவே இந்த நாமா இருக்குது அப்படின்னு அதனுடைய மகிமையை சொல்லிட்டு போகிறேன் இப்போ இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு இந்த நாமாவை சொன்ன உடனேயே நம்ம பாப்பங்கள் விலகிடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இதை கனெக்டடாகவே இன்னொரு விஷயம் பெரியவாக சொல்கிறது இங்கே ஞாபகம் வருது என்ன பெரியவா சொல்கிறா வேறு சில மதத்துக்காராலெலாம் நம்ம மதத்தினுடைய விஷயங்களை அவளும் நம்ம நம்மக்கிட்ட வந்து உங்கள் மதத்தில் பாப்பங்களை நீக்கிறது உங்களுக்கு வழியே கிடையாது இங்கெல்லாம் நிறைய பாவம் பண்ணீர்கள் பாவம் சுமக்கிறவர்களே எங்ககிட்ட வாங்கோ உங்கள் பாவத்தை நாங்கள் களைஞ்சி விடுறோன்னு சொல்லி கூப்பிடுறா எங்களைடா வந்தேல்னாக்கா கொஞ்சம் புனிதமான நீரை உங்கள் கிட்டே தெளித்து உங்கள் பாபங்களெல்லாம் நாங்கள் போக்கிடுவோம் அதனால் எங்களைண்ட வாங்கோன்னு சொல்லி அவ கூப்பிட்றா நமக்கும் நம்ம மதத்தில் இருக்கிற விஷயத்தை பற்றி நமக்கும் ஒன்றும் தெரியாமல் போய்டுறதுனால அவா சொல்கிறது நெஜோன்னு நினச்சி நம்ம அவள்கிட்ட போயறோம் ஆனால் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம மொத்தத்திலேயே பாப்பங்களை அழிக்கிறதுக்காக நிறைய வழி கொடுத்துருக்கு அதில் முக்கியமான ஒரு வழி தான் இப்போ இங்கே பார்த்த சிவநாமா அப்படின்னு இதை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான் என்னுடைய கண்டினியூஷனாக சொல்கிறா பிரிவா நம்மளுடைய சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய பல மார்க்கங்கள் கர்மா பக்தி ஞானம்லாம் இருக்கே எல்லாமே எதுக்காக இருக்குதுன்னு கேட்டால் பாப்பங்களை அழிப்பதற்காகவும் புண்ணியங்களை சேர்த்துக்கிறதுக்காகவும் பல வழிகளை சொல்லியிருக்கு அதனால் இதை நம்ம என்ன தெரிஞ்சுன்ட்டோன்னா இன்னொருத்தன் வந்து உங்களதில் வந்து பாவத்தை போகிறதுக்கு வழி இல்லை சார் அப்படின்னு சொன்னான்னா அட்லீஸ்ட் அவனுக்கு சொல்கிறதுக்காக நமக்கு தெரியும் அப்படின்னு பிரிவாக கிளாரிஃபை பண்ணுறான் உதாரணமாக பிரிவா சொல்கிறா கர்ம மார்க்கம்னு எடுத்துட்டோன்னாக்கா நிறைய அனுஷ்டானங்கள்லாம் சொல்லியிருக்கு சொல்ல ஒரு அனுஷ்டானத்தை ஆரம்பிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் சங்கல்பம் பண்ணுறோம் சமஸ்த துரித கஷத்வாரா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம் துரித அப்படின்னு சொன்னாக்கா பாப்பம் அப்படிங்கிறதான் இங்கே அர்த்தம் அப்போ எல்லா விதமான பாப்பங்களையும் க்ஷய அதை குறைத்து அழித்து அதன் மூலமாக நம்ம நினச்ச காரியங்கள் சித்தியாகணும்னு சொல்லி முதல்ல பாப்பம் விலகுவதற்காகத்தான் கர்ம அனுஷ்டானமே இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கர்ம மார்க்கத்திலையும் பாப்பத்தை விலக்குவதற்கான வழி முதல்ல அங்கே கொடுத்துருக்கு ரெண்டாவது பக்தி மார்க்கம்னு எடுத்துப்போம் பக்தி பார்த்தாக்கா முதல்ல கிட்ட ஒரு பிரேமை ஒரு அன்பு வச்சு அந்த பக்தி மெதுமெதுவாக அடுத்தபடிக்கு மெச்சூர் ஆகி போய் முதிர்ந்து பிரபத்தின்னு சொல்லக்கூடிய சரணாகதி தத்துவத்தில் கொண்ட விடும் சரணாகதி மார்க்கத்துக்கு போயாச்சுன்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக பாப்பங்கள் எல்லாம் காணாமே போய்டுறது ஏன்னா பகவான் அதுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கான் பகவத்கீதையில் கடைசியில் வரக்கூடிய ஒரு அத்தியாயத்துலேருந்து பெரியவா கோட் பண்ணுறான் சர்வ தர்மான் பரித்தியஜ மாமேக்கம் சரணம் பிரஜ அகம் துவாம் சர்வ பாப்பேபியோ மோட்ச இஷ்யாமி பகவான் சொல்கிறார் நான் உன்னுடைய எல்லா பாபங்களையும் நான் விளக்கிடுறேன்டா நீ ஏன் கவலைப்படுறேன் பயப்படாத நான் பார்த்துக்கிறேன் என் உறவனையே சரணாகதியாக நீ வந்து அடைஞ்சிடு அகம் துவாம் சர்வ பாப்பேபியோ மோட்ச இஷ்ஷாமி எல்லா பாபங்களிலிருந்தும் நான் உனக்கு மோட்சம் கொடுக்குறேன் பயப்படாத அப்படின்னு சொல்கிறேன் அப்போது கர்ம மார்க்கத்துலேயும் பாப்பங்கள் அழியறதுக்கு இடம் இருக்குது பக்தி மார்க்கத்திலையும் பாப்பங்கள் நேரடியாக இங்கே அழிஞ்சே போய்டுறது பகவானே வாக்கு கொடுக்குறான் அடுத்தது ஞான மார்க்கம் மறுபடி கீதையிலேருந்தே பிரிவாக சொல்கிறேன் இதில் பகவான் சொல்கிறதாக வரக்கூடிய வாக்கு எப்பேற்பட்ட மகா பாத்தியானாலும் சரி ஞான ஓடம்னு சொல்லக்கூடிய ஒரு ஓடத்தில் அவன் ஏறிட்டான்னா எப்படிப்பட்ட பெரிய பாப்பக்கடல்லும் அவன் தாண்டி கரை சேர்ந்துடுவான் அப்படின்னு பகவானே அங்கே சொல்கிறார் ஞானத்திலேயும் இந்த பாப்பங்களை தாண்டி கடந்து போவதற்கான ஒரு மார்க்கம் அங்கே கொடுத்துருக்கு அது மாத்திரமில்லை நம்ம சனாதன தர்மம்னு சொல்கிறோமே இல்லை தர்மங்கிற ஒரு வார்த்தையே என்ன எதுக்காக ஏற்பட்டதுன்னு கேட்டாக்கா தர்மேன பாபம் அபனுததி அப்படின்னு நாராயண உபநிஷத்தில் சொல்லியிருக்கு தர்மத்தினால் பாபம் விலகும் அப்போது கர்மா பக்தி ஞானம் தர்மம் எத்தனை விஷயங்கள் சொல்லிட்டு போகிறோம் இந்த சனாத்தன தர்மத்தில் எவ்வளோ வழிகள் கொடுத்துருக்கு இவ்வளோ வழிகள் இருக்குது எல்லாத்தையும் விட ரொம்ப ஈஸியஸ்ட்டாக சிவன்னு ஒரு ரெண்டு அக்ஷரத்தை சொல்லிட்டேன்னா போகிறோம் எல்லா பாபங்களும் உடனே விலகிடும்னு இவ்வளோ வழி கொடுத்துருக்கே இதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமான்னு பிரிவாக அத்தனை கருணையோடு நமக்கு சொல்கிறேன் இப்போ சொல்கிறா அடுத்த தடவை யாரான ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து உங்கள் மதத்துல இதுக்கு வழி இல்லை பாப்பங்களெல்லாம் போக்குறதுக்கு ஒரு வழி இல்லை எங்களைட வாங்கோ நாங்கள் உங்களுக்கு தண்ணீர் தெளித்து உங்களுக்கு பாப்பத்தை போக்கிடுறோம்னு சொல்லி கூப்பிட்டாக்கா நீங்கள் அவள்கிட்ட சொல்லலாம் தைரியமாக எங்கள் மதத்துல இதுக்கும் மேலே வேண்டியதுக்கு எல்லாத்துக்கும் வழி இருக்குது பாப்பங்களை பொசுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமான வழியெல்லாம் எங்கள்கிட்ட இருக்கு அதனால் எங்கள் வழியை நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் எங்க எல்லாரையும் உங்கள் மதத்துக்கு வாங்கோன்னு கூப்பிடுறல அப்படிப்பட்ட பெரிய பாப்பத்துக்கு ஒரு பரிகாரத்தை நீங்கள் முதல்ல தேடின்ட்டு அப்புறம் நீங்களும் இங்கே வாங்கோ அப்படின்னு சொல்லி அவளுக்கு நீங்கள் சொல்லலான்னு பெரியவா வழி காமிச்சு கொடுக்குறேன் அப்போது அப்பேற்பட்டதான இந்த சனாதன தர்மம் சொல்லக்கூடிய ஒரு பெரிய வேத நெறி இந்த நெறியில் இருக்கிறதுக்கு இதை பிடிச்சிண்டு இது கூடவே பயணிக்கிறதுக்கு நம்ம எல்லாம் எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணியிருக்கணுங்கிறத இங்கே மனசார நம்ம உணரணும்ன்ட்டு தான் பெரியவா இந்த விஷயங்கள்லாம் நமக்கு எடுத்து கொடுத்துருவார் அப்படி இந்த சிவநாம மகிமை அம்பாளினுடைய வாக்காக சுகப்பிரம்மத்தினுடைய வாக்காக பெருமாளுடைய அனுகிரகமும் சேர்ந்து என்ன என்ன உள்ளே உட்காந்துருக்கு அவர் வேற இல்லை பரமேஸ்வரன் வேற இல்லை நம்ம பார்த்துட்டே இருக்கோமே அதனால் இவ்வா எல்லாருடைய வாக்காகவும் சேர்ந்து இந்த ஒரே பரபிரம்மமாக பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு பாக்யம் பிரிவாக கொடுத்த இந்த ஒரு வாக்கிலிருந்து இதெல்லாம் நமக்கு சேர்ந்து ஒரு சேர கிடச்சிருக்கு இதெல்லாத்தையும் நமக்கு எடுத்து சொல்லின்னு வந்ததான இந்த அம்பாள் ஒருத்தி இருக்கால அவள் இந்த பரமேஸ்வரனோடு சேர்ந்து பல கூத்துகள் இருக்கா அவர் கூத்து அடிக்கிறாரா இவள் அடிக்கிறாளான்னு நம்மளால சொல்ல முடியாது சில இடங்கள்லாம் பார்த்தாக்கா அந்த மாதிரி வா ரெண்டு பேரும் சேர்ந்து லோக்கத்தை காப்பாற்றுறதுக்காக லோக்கத்தில் இருக்கக்கூடிய தன் குழந்தைகள் எல்லாரும் ரட்சிக்கிறதுக்காக அடித்த பல கூத்துகளில் ரொம்ப அழகான ஒரு கூத்து ஒரே ஸ்லோகத்தில் இவளுடைய மகிமையும் அவருடைய மகிமையும் ஒரு சேர ஆச்சாரியால் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்குது சவுந்தரலகியினுடைய ஒரு அருமையான ஸ்லோகம் தீர்க்க சுமங்கலித்வம்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நிலையை யார் அனுகிரகம் பண்ணுறா யாரால் அனுகிரகம் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு சாட்சாத் அம்பாள் நாள் இந்த ஒரு அனுகிரகத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு பதில் நமக்கு கிடைக்கிறது இதுக்கு ஆதாரமாக தெய்வத்தின் குரலில் ஒரு இடத்துல பெரியவா சொல்லின்னு வர எக்ஸ்பிளனேஷன் அதுக்கு மூலமாக எங்கே இந்த எக்ஸ்பிளனேஷன் வரது அப்படின்னு பார்த்தாக்கா லஹரியினுடைய ஒரு ஸ்லோகத்தை பெரியவா ரொம்ப அழகாக அந்த எக்ஸ்பிளனேஷன் டீட்டெயிலாக அன்மயம் பண்ணி நமக்கு சொல்லிக் கொடுத்துன்னு வரும் பொழுது

திரையாணாம் கிராமானாம் ஸ்திதி நியம சீமான இவதே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இங்கே இதை பற்றின டீட்டெயில் சொல்ல ஆரம்பித்தாலே தனியாக ஒரு பத்து நாளைக்கு சொல்லலாம் பிரிவாக அவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கா இதில் பட் இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ரெண்டாவது லைனில் அம்பாளுடைய மாங்கல்ய சூத்திரம் இந்த சரடுன்னு சொல்கிறோமே அதை பற்றி சொல்கிறதாக இங்கே ஒரு லைன் வருது கலேரேகாஸ்திஸ்ரஹா கதி கமக்க கீதைக்க நிபுண முதல்ல மூணு விஷயங்கள் மூன்று கோடுகள் அம்பாளுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய மூன்று மடிப்பு ரேகைகளை பற்றி சொல்ல ஆரம்பித்து அது எதை ஞாபகப்படுத்துகிறதா இருக்குது அப்படின்னு கேட்டால் விவாகவ்யான பிரகுண சங்கியா பிரதிபுவஹா ஒரு ரிமைண்டராக எதை பற்றி ஞாபகப்படுத்துறது விவாக காலத்தில் இந்த காமேஸ்வரம்னுடைய கழுத்தில் கட்டினானே இந்த மூன்று ரேகைகளினுடைய மடிப்பு எது மாதிரி இருக்குன்னா மூன்று நூல்களை அப்படி முறுக்கி திரிச்சு கட்டின ஒரு மாங்கல்ய சரடு இருக்கே பிரகுண சங்கியா அதை ஞாபகப்படுத்துவதாக இந்த ரேகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் போடுறது இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற இடத்துல தான் பிரிவாக சொல்கிறா அம்பாளை பற்றி சொல்லும் பொழுது அவள் கழுத்தில் இருக்கக்கூடிய மாங்கல்ய சரடு இப்பேற்பட்ட ஒரு மகிமை வாய்ந்த சரடை இந்த இடத்துல ஆச்சாரியால் ஞாபகப்படுத்துகிறா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சில பேர் சொல்லுவா சுத்த வைதிகமாக திருமணங்கள்னு சொல்லும் பொழுது கிரகணம் தான் ரொம்ப முக்கியம் இந்த கழுத்தில் தாலி கட்டுறதுங்கிறது விசேஷமாக எல்லா இடத்துலையும் நடக்கிறதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா தேசத்தில் ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு விதமான ஒரு சேஞ்சஸ்லாம் இருக்கு ஆனால் நம்ம தேசம் முழுக்க இருக்கிறது கிரகணம் தான் முக்கியம் தாலின்னு தனியாக கட்டுறதுங்கிறது சில இடங்களில் கிடையாதுன்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இந்த இடத்துல ஆச்சாரியாலே ஸ்பெசிஃபிக்காக அப்பாளுடைய கழுத்தில் இந்த மாங்கல்ய சரடுங்கிற விஷயத்தை சொல்லும் பொழுது அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அதனால அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா கிரகணம்னு சொன்னாக்கா ஒரு சுமங்கலித்துவத்துக்கு ஒரு அடையாளமாக பர்மனெண்ட்டான அடையாளமாக அதில் எதுவும் இல்லை கையை பிடிச்சிட்டு ஒரு பாணிகிரகணம் ஆயிடுத்து அப்படிங்கிறது ஆனால் தாலிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது தொங்க தொங்க தாலி கட்டின்றுன்னு சொல்வாளோன்னோ அது மாதிரி அழகாக அந்த ஒரு மாங்கல்ய சரடை கழுத்தில் எப்போவும் இருக்கும் பொழுது தான் சுமங்கலித்துவத்துக்கான ஒரு அழகான அடையாளமாக அது இருந்துருக்கு அப்படின்னு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துன்னு வரா பெரியவா அப்போ அது சொல்லும் பொழுது மாங்கல்ய சரடுன்னு சொன்னாக்கா அந்த ஒரு கயிறு முக்கியமாக இங்கே பிரகுண குண சங்கியான குணம்னு சொன்னாக்கா கயிறு அந்த மூன்று ரேகைகள் மூன்று கயிறை திருச்சி செய்யப்பட்டதாக இந்த தாலி சரடை ஞாபகப்படுத்துகிறதா இருக்குது அப்படி சொல்லும் பொழுது அம்பாள் கழுத்தில் மாங்கல்ய சரடு கட்டின்னு இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி நாளில்லாம் மாங்கல்யம்னாக்கா ஒரு தங்கத்திலேயே நம்ம எதையாவது செஞ்சுண்டு அதில் நடுவில் இந்த குண்டை கோத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது ஆனால் அதனுடைய முக்கியத்துவம் என்ன விசேஷம் என்னன்னாக்கா இந்த மாங்கல்ய தான் அது இருக்கணும் அந்த கயிறுக்கு தான் முக்கியமான அப்படிப்பட்ட ஒரு வேல்யூ இருக்குது அம்பாளே ரொம்ப சிம்பிளாக அப்படி தான் போட்டுருந்துருக்கா எல்லாருக்கும் எக்ஸாம்பிளாக இருக்கணும்னு தான் அவள் அந்த மாதிரி போட்டுருக்கா அந்த கயிறுடைய மகத்துவம் அப்படி அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட கயிறை தான் ரொம்ப ஒரு சுமங்கலித்துவத்தினுடைய அடையாளமாக வச்சுண்டு ரொம்ப பூஜிதமாக அதாவது பூஜைக்கு அருகமாக சுமங்கலிகள் அதை கருதிண்டு தினம் அதை கண்ணில் ஒத்திக்கிறது அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்குது அந்த கைத்துக்கு தான் இந்த காரடையாக நோம்பும் பொழுது பூஜையும் நடக்கிறது அப்படின்னு இதை பற்றின விசேஷத்தை சொல்லின்னு வரான் இப்போது சுமங்கலித்துவத்தை கொடுக்கக்கூடியவளாக இருந்துன்ட்டு அந்த சரடுன்னு சொல்லக்கூடிய அந்த கயிறுக்கு எப்பேற்பட்ட ஒரு வேல்யூ இருக்குங்கிறத அம்பாள் காமிக்கிறாள் அம்பாளுடைய கழுத்தில் அது இருக்குங்கிறத வச்சு நமக்கு அந்த வேல்யூவை ஆச்சாரால் காமிச்சு லலிதா கலிதாசிரநாமத்துலேயும் சொல்கிறது ஒரு இடத்துல காமேஸ்வர பத்த மாங்கல்ய சூத்திர சோபித கந்தரா நம்மாளுடைய கழுத்து எப்படி ஷோபிக்கிறது அப்படின்னு கேட்டா காமேஸ்வரன் கட்டின மாங்கல்ய சூத்திரத்தினால் அவளுடைய கழுத்து அழகாக அப்படி தெளிவாக விளங்குறதுன்னு சொல்லி அந்த விசேஷத்தான் அங்கேயும் சொல்றது லலிதாசு நாமத்ரி பெரியவா அதையும் இன்னொரு இடத்துல சொல்லின்னு வரான் சரி இப்போ இந்த சுமங்கலித்துவத்தை கிராண்ட் பண்றவளாக இவள் இருக்காளே இவளுடைய பொசிஷனை எப்படி இவள் கிராண்ட் பண்றாங்கிறதோ இவளுடைய லீலையும் இவ ஆத்துக்காரர் அடிக்கிற ஒரு லீலையும் இருக்கே இந்த ரெண்டு பேர்ல யார் லீலை பண்ணுறா யார் கூத்து அடிக்கிறான்னு ஐடென்டிஃபையே பண்ண முடியாது ஏன்னா ரெண்டும் சேர்ந்தது இல்லையா இவா ரெண்டு பேரும் இணை பிரிய முடியாத பிரிக்க முடியாத தம்பதியாக இருக்கிறதுனால இவா ரெண்டு பேரும் சேர்த்து அடிக்கிற ஒரு கூத்து ஒரு லீலை இதை அழகாக கேப்சர் பண்ணி அந்த லீலையிலேயே பரமேஸ்வரனுடைய ஒரு பிரபாவம் என்னங்கிறதையும் சொல்லி இவளுடைய சுமங்கலித்துவத்தினுடைய மகிமை என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறதாக லஹரியினுடைய

இங்கே இப்படி சொல்லின்னு வரார் இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது பரமேஸ்வரனை பற்றி முதல்ல சொல்ல ஆரம்பிக்கிறார் பரமேஸ்வரனுக்கு முன்னாடி இன்னும் பல பேரை ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்போ தான் கதை புரியும் அப்படின்ட்டு முதல்ல அங்கே இருந்து ஆரம்பிக்கிறார் சுதாம் அபி ஆஸ்வாத்ய சுதான்னு சொன்னாக்கா அமிர்தம் இந்த தேவர்கள் பார்க்கடலாம் கடைஞ்சி அதுலேருந்து அமிர்தத்தை எடுத்துண்டாங்கிற கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்படி இந்த அமிர்த மதனம் பண்ணி அது வெளியில் வந்த உடனே இந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு ஒரு அவர்களுக்கு மத்திரமாக கிடைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணி மகாவிஷ்ணு ஒரு விஷம் போட்டுன்னு வந்தார் எப்படி தேவர்கள்லாம் அந்த அமிர்தத்தை சாப்பிட்டான்னு நமக்கு தெரியும் ஆனால் இந்த அமிர்தம் வரத்துக்கு முன்னாடி அங்கேருந்து பெருசாக விஷம்னு ஒன்று வந்தது காலகால விஷம்ன்ட்டு அந்த விஷத்தை யார் சாப்பிட்றது விஷம்லாம் முதல்ல எடுத்துட்ட பிறகு தான் அடுத்து அமிர்தம்லாம் வரப்போகிறது இது யார்கிட்ட கொடுக்கறது அப்படின்னு பார்த்தாக்கா அந்த விஷம் எப்படி இருக்குது ரொம்ப உக்ரமாக இருக்குது அதை பார்த்தாலே இந்த லோகங்களையெல்லாம் தகிச்சிடக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஒரு உக்ரமான ஒரு விஷமாக இருக்குது இந்த விஷத்தை யாராவது ஒருத்தர் சாப்பிட்டானோ அப்படி தேவர்களெல்லாம் அவ இதுக்காக கிடஞ்சின்னு இருக்கா அவர்களுக்கு எப்பொழுதும் நிரந்தரமான ஒரு சௌக்கியம் கிடைக்கணும் அவர்களுக்கு ஒரு பிணி மூப்பு ஒரு வயசு இதெல்லாம் ஆகப்படாதுங்கிறதுக்காக இந்த அமிர்தத்தை தேடின்னு இருக்கா நடுவில் விஷம் வந்து தானே யார் சாப்பிட்றது அதனால் அவளுடைய சர்ச்சுக்கு அகென்ஸ்டாக ஒரு விஷயம் கிடச்சி விடுத்த உடனே அதை என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரே ஒருத்தர் தான் கிடச்சார் எதுவானாலும் பரவாயில்ல எனக்கு நல்லவனும் கிடையாது கெட்டவனும் கிடையாது எனக்கு எல்லாமே ஒன்று தானே உட்காண்டிருக்கார் ஒரே ஒருத்தர் தான் சாட்சாத் பரமேஸ்வரம் தான் அவர் தானே எப்போவும் ஞானியாக அந்த நிலைமையில் அப்படியே உட்காந்துருக்கார் அவருக்கு அமிர்த்தமான விஷமான என்ன எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு உட்காண்டிருக்குறவர் அழகாக நேராக அவரெண்ட்டே எடுத்துன்னு போய் கொடுத்துட்டா அவரும் எப்படி வா ரொம்ப சௌக்கியமாக அது என்ன நாவப்பழம் மாதிரி வாங்கி வாயில் போட்டுன்ட்டியப்பா நீ என்ன நினைச்சுட்டாதேன்னு ஆச்சாரியால் சிவானந்தல ஹரியில் கேட்குறார் அப்படி தூக்கி வாங்கி வாயில் போட்டுன்ட்டு நீ அப்படின்ட்டு இப்போது இந்த ஸ்லோகத்துக்குள்ளே வருவோம் சுதாம் அப்பி ஆஸ்வாத்யே அப்படி சுதான்னு சொல்லக்கூடிய இந்த அமிர்தத்தை சாப்பிட்டவர்களான இந்த தேவர்கள்லாம் என்னாகிறா அபி ஆஸ்வாத்ய பிரதி பயஜரா மிருத்யுகரணி அதாவது இந்த அமிர்தமானது எப்படி இருக்குது எதை போக்குவதாக இருக்குன்னா ரொம்ப பயத்தை கொடுக்கக்கூடியதான ஜரா மிருத்யு அதாவது நரையும் ஒரு மிருத்யுன்னு சொல்லக்கூடியதான அழிவையும் தடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அமிர்தம் இந்த அமிர்தத்தை சாப்பிட்டும் கூட என்ன ஆகிறது விபத்தியந்தே விஸ்வே விதி சதமகாத்யா திவிஷதா விதின்னு சொல்லக்கூடியவரான பிரம்மா சதமகன் சொல்லக்கூடியவனான இந்திரன் அவர்கள் முதலான சதமகாத்யா திவிஷதா திவிஷதான்னா தேவலோகத்தில் வசிக்கக்கூடியவரான இந்த தேவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படி பிரம்மா இந்திரன் முதலான எல்லா தேவர்களும் இந்த மூப்பையும் அழிவையும் மிருத்துவையும் அழிக்கக்கூடியதான அமிர்தத்தை சாப்பிட்டும் கூட விபத்யந்தே அவர்கள் அழிஞ்சு போயிடுறா எப்போ இந்த மகா பிரளய காலம்னு ஒன்று நடக்கிறதே இந்த பிரளய காலத்துல இதெல்லாம் அமிர்தத்தை எல்லாம் சாப்பிட்டும் கூட அவளுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்துடுறது இது ஒரு பக்கம் அடுத்த லைனில் என்ன சொல்றார் விபத்யந்தே விஸ்வே விதிசதமகாத்தியாதி திவிஷதா கராளம் எத்ஷ்வேலம் கராளம் ரொம்ப பார்க்குறதுக்கே உக்ரமாக இருக்கக்கூடியதான ஏது ஷ்வேலம் ரொம்ப ஹார்டான ஒரு பாய்சன் ஒரு விஷம் காலகூட விஷம்ங்கிறாளே இப்படிப்பட்ட விஷம் கபலித்த வதகா அப்படிப்பட்ட ஒரு விஷத்தை ஒரு கவலமாக இப்படி கையில் திரட்டி வாயில் போட்டுடாரு ஒரு மனுஷன் அவர் என்ன ஆகிறார் கால கலனான்னு சொன்னாக்கா காலத்திற்கு அதாவது காலம்னு சொன்னாக்கா இங்கே மிருத்தியூ அதோடு முடிஞ்சு போயிடுறவராக இருந்திருக்கணும் ஆனா இங்க என்ன ஆகுறது இதை அள்ளி அப்படி வாயில போட்டுன்ற அந்த மனுஷன் காலகலனா ந அப்படி அவர் மடிந்து போகவில்லை என்ன சேருது தலைகிழானா இருக்கு அமிர்தத்தை சாப்பிட்டவன் எல்லாம் ஜீவிச்சிருக்கணும் அவா எல்லாம் முடிஞ்சு போயிட்டா விஷத்தை சாப்பிட்ட ஆசாமி என்னடான்னாக்கா இவர் அழிஞ்சு போயிருக்கணும் ஆனா இவர் நன்ன சௌக்கியமா உக்காண்டிருக்காரு எப்படி அப்படிங்கிற கேள்வி இங்க கேட்டுட்டு ஆச்சரிய லாஸ்ட் லைன்ல ஆன்சர் காலகலனா ந எப்படின்னா சம்போஹோ இப்படிப்பட்ட இந்த விஷத்தை சாப்பிட்ட இந்த சம்பு முத்திரம் காலகலனான அதில் அழிந்து போகவில்லை தன் மூலம் இதனுடைய மூல காரணம் என்னங்கிறத நான் கண்டுபிடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஆன்சர் கொடுக்குறார் தன் மூலம் தவ ஜனனி தாட்டங்க மகிமா ஹே ஜனனி உன்னுடைய தாட்டங்க மகிமையல்லவா இவர் உயிர் பழக்க வச்சுருக்கு அப்படின்னு ஒரு ஆன்சர் கொடுக்குறார் இப்போ இந்த ஒரு ஸ்லோகத்திலேயே பரமேஸ்வரன் எப்படிப்பட்ட அவருடைய மனசு எப்படி இருக்குது இந்த லோகங்களையெல்லாம் எல்லாம் காப்பாற்றணுங்கிறதுக்காக இல்லாட்டா இந்த விஷம் எல்லாத்தையும் அழிச்சிருமே அப்படிங்கிறதுனால அப்படிப்பட்ட ஒரு காரணத்தினால விஷத்தையும் அள்ளி பரவாயில்லன்னு தான் வாங்கி வாயில் போட்டுன்ட்டாருங்கிறது ஒரு பக்கம் அப்படி விஷத்தை போட்டுட்டோம் இவர் உடம்புக்கு எதுவுமே ஆகாமல் இருக்குன்னு சொன்னாக்கா அதுக்கு காரணம் என்ன இவள் இருக்காளே இவர் உடம்புல பாதியாக இருந்துன்னு இருக்கிறவோ இவளுடைய சௌமாங்கல்ய சின்னம்னு சொல்லக்கூடியதாக இவளுடைய தாலி இவள் காதில் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய தாட்டங்கங்கள் இதெல்லாம் இந்த சுமங்களிங்கிற ஒரு தீர்க்கமான ஒரு சுமங்கலிங்கிற சின்னங்கள் எல்லாம் இறங்கப்படாது அதனுடைய மகிமை இருக்கே அதுதான் இந்த பரமேஸ்வரன் விஷத்தை சாப்பிட்டாலும் இவரை நன்னா சொஸ்தமா காப்பாத்தி வச்சிருக்கு அப்படின்னு ஆச்சாரர் ஒரு ஆன்சர் கொடுக்குறான் இந்த பரமேஸ்வரனுடைய லீலைகள் இன்னும் தொடர்ந்துன்றிருக்கு நாளைக்கு மீது பார்ப்போம் பெரிய